இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது 12 நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குள்ளேயே பயணம் தொடங்கிட்டு இருக்கு. ஆனா 40 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஹமாஸுங்கிற போராளி குழுவை தாக்கிக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மூன்று பக்கமும் கடல் பகுதிகள் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு, எகிப்தினுடைய கேட் பக்கமும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு, சாப்பாடு உள்ளே கொடுக்காம, தண்ணியை உள்ளே கொடுக்காம, பவரை உள்ளே கொடுக்காம ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சண்டையை சிறப்பாக இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து இஸ்ரேலுடைய துணிச்சலை முதல்ல பாராட்டணும். ஏன்னா இப்படி ஒரு சண்டை உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொரு புறம் ஜோ பைடன் அவர்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நேரடியாக போயிருக்காங்க. அமெரிக்க அதிபருடைய பயணம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்ப கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. நெதன்யாகு அவர்கள் நேரடியாக வந்து அவர் கைகுலுக்கிய காட்சி, அதற்கு பிறகு ரெண்டு பேரும் கட்டியணைத்த காட்சி, ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்ட பிறகு இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளும் அரங்கேறியது. செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பலை, ஆனால் இவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன பதில் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது அடுத்து இந்த போர் எந்த பாதையை நோக்கி நகரும் அப்படிங்கிறதும், இந்த காசாவில் மருத்துவமனை ஒன்று தாக்கியிருந்தாங்க இல்லையா, அதை செஞ்சதே இஸ்ரேல் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் பகிரங்கமாக சொல்லியிருக்குங்கிறது தான் இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு. இவங்க ஐஎஸ்எம்ஐஎஸ்ங்கிறவங்களோட ஒப்பிட்டு ஹமாஸை பேசுறதுங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஐஎஸ்ஐஎஸோட ஒப்பிட்டு ஹமாஸை பேசியவர் நெதன்யாகு பேசியிருக்கார். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஜோ பைடனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பற்றியும் பேசியிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அதிகமான ஜூஸ் இருக்காங்க, முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் அமெரிக்காவில் ஜூஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் நாகரீக சக்திக்கும் காட்டு மிராண்டிகளுக்கும் இடையில சரியான போட்டியை உருவாக்கியுள்ளார்கள் அப்படிங்கிற வார்த்தையை நெதன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கு வாழ்த்துக்களாக தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் பதிவாயிருக்கு. ஸோ யார் இங்கே காட்டுமிராண்டிகள், யார் இங்கே நாகரிகமானவங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ள பயணப்பட வேண்டியது இருக்கு. இதற்கு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. இந்த வார்த்தைகள்லாம் சரியான வார்த்தைகளா, இப்படி பயன்படுத்துவது ஒரு ஜெனியூனாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சரியான விஷயம், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து போராளி குழுக்களை காட்டுமிராண்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியானதா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். மருத்துவமனை தாக்குதல் பற்றி ஜோ பைடன் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இட் வாஸ் டன் பை த அதர் டீம் நாட் யூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட்டு நெதன்யாகுவை பார்த்து பதிவு செஞ்சுருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தாக்குதலை நீங்கள் செய்யலைன்னு என் நான் நன்கு அறிவேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். த அதர் டீம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது அப்போ யார் அப்படிங்கிற க்வெஸ்சன் இருக்கும். இஸ்ரேல் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கு. ஈரான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, 200 விமானங்கள் அன்னைக்கு ராத்திரி நேரத்தில் எதற்காக இஸ்ரேலுடைய விமானங்கள் காசா ஏரியாவில் பறந்தது, அதற்கான ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கான வேலை தான் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு இஸ்ரேல் மேலே பகிரங்கமாக ஈரான் வந்து குற்றம் சாட்டுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த மருத்துவமனையை பற்றி ஒரு ஸ்பெஷலான விஷயமும் கிடைச்சிருக்கு. இந்த மருத்துவமனை அப்படிங்கிறது காசா ஏரியாவில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இடம். 1882 இது நிறுவியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 56 பேர் வந்து கைமாறி இப்போது ஒரு நபர் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இலவசமாகவே சிகிச்சை கொடுக்கக்கூடிய வேலைகளை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்.
துருக்கி செய்தி ஊடகங்களில் வெளிவாகக்கூடிய செய்தி அடிப்படையில் இந்த மருத்துவமனையினுடைய டீன் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு இஸ்ரேலிருந்து எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்தது, அதே நேரத்தில் எங்களுக்கு மிரட்டல்கள் வந்தது, அதே நேரத்தில் எங்களுக்கு சில டார்ச்சர்களும் வந்தது, அதே நேரத்தில் எங்களை கடைசி நேரத்தில் காலி பண்ண சொல்லி எங்களுக்கு வற்புறுத்தப்பட்டது. நாங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னோமோ அதையே தான் இப்போவும் சொல்கிறோம். இந்த மருத்துவமனையை விட்டு 500 மேற்பட்டோர் இருக்காங்க. இவங்க எல்லாமே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய பவரை வச்சு தான் நாங்கள் இங்கே இவங்களுக்கான சேவையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களை ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகும் மருத்துவமனையிலேருந்து அவங்க காலி பண்ணலை. அதற்கு பிறகு எச்சரிக்கை விடுத்த நபர் யார்? இஸ்ரேல். பாவம், அவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது இதுக்கு காரணமாக யாரை தெரியுமா சொல்கிறாங்க? இஸ்லாமிக் ஜிகாத் அப்படிங்கிற அந்த அமைப்பு இதற்கு காரணமாக இருக்கலாம். எப்படி? காசா ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்பே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக இப்படி போகும்போது எதேச்சியாக அந்த ஹாஸ்பிட்டல் மேலே இப்படி விழுந்திருக்கலாம், இப்படி இப்படி விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதை சொல்கிறா? இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஸோ ஒரு போர்க்குற்றம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. இந்த மருத்துவமனையை விட்டு வெளியில் போங்க போங்க போங்க, நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொன்னது யார்? இஸ்ரேல். அப்போது மருத்துவமனை தாக்குதல் நிகழ்ந்ததுக்கு பிறகு நான் அதை பண்ணலை அப்படின்னு இஸ்ரேல் பின்வாங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சிறப்பாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு புறம் இவங்க ப்ரெஸ் மீட்டில் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரெஸ் மீட்டில் நெதன்யாகு உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது என்னன்னா, நாசி படைகளுக்கு இணையானவர்கள் தான் ஹமாஸ் அமைப்பினர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இவங்களை முழுமையாக அழித்து ஒழிக்கும் வரை எங்களுடைய போராட்டம்ங்கிறது ஓயாது, அப்படி இல்லைனா ஹமாஸ் அமைப்பு ஒட்டுமொத்தமாக சரணடையணும்னு. ஆனால் ஹமாஸினுடைய வேண்டுதல் என்ன? நீங்கள் வந்து பிணை கைதியாக வச்சிருக்கக்கூடிய, நீங்கள் சிறையில் அடைச்சிருக்கக்கூடிய எங்களுடைய பெண்கள், சகோதர சகோதரர்கள் எல்லாரும் 6000 மேற்பட்டோரை ரிலீஸ் பண்ணுங்கிறது ஹமாஸுடைய கோரிக்கை. பட் இஸ்ரேலுடைய கோரிக்கை என்னென்னா, பிணை கைதிகளை 199 பேர் பிரித்து வச்சிருக்கீங்களா, அவங்களையும் விடுவிக்கணும், அதே நேரத்தில் நீங்களும் சரணடையணும் அப்படிங்கிற விஷயத்த இஸ்ரேல் கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் போர்க்குற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஐநாவினுடைய மனித உரிமை அமைப்பு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கு. இப்போது இஸ்ரேலோட பிளான் என்ன? ஜோ பைடன் நேரடியாக வந்துட்டார், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இஸ்ரேலுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டால், இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை நடத்துவதற்கு பெரிய அளவிலான தயாரிப்பை முன்னெடுத்துருச்சு. அதில் ஒன்று தான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கறதா ஈரான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இடங்களை ஆக்கிரமிப்பது, நிலத்தை ஆக்கிரமிப்பது, அப்படியே தரைவழி பகுதியாக போய் ஒவ்வொரு இடமா ஆக்கிரமிச்சு அங்கே தன்னுடைய மீள் குடியேற்றத்தை பண்ணது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காசா ஏரியாவில் அந்த டெஸ்ட்ராய், அது முழுவதுமாக இடித்து நொறுக்கப்பட்ட அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் கட்டுறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எத்தனை ஆண்டுகள் ஆகும், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சீரமைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அப்போ இதெல்லாம் வந்து செய்ய முடியுமா, அடுத்து வந்து ஒரு மறுபடியும் சகஜ வாழ்க்கை அப்படிங்கிறது தொடங்குறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தான் இஸ்ரேல் நடக்குது. ஸோ இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் கம்மி பண்ணணும்னா, இந்த மாதிரியான அட்டாக்லாம் பண்ணோம் அப்படின்னா மக்கள் தொகை ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு போர் தந்திரங்கள் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, துருக்கி இந்த நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மட்டும் இல்லை, அமெரிக்கா பொருட்களை யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்களும் பெரிய அளவில் பெருகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம், ப்ரோட்டஸ்ட் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் துருக்கியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அரபு நாடுகள் ஒரு புறம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஜோர்டானுடைய மன்னர் ஜோ பைடனை சந்திக்கிறதையே தவிர்த்துட்டார். நீங்கள் வர வேணாம், நீங்கள் வந்து இஸ்ரேலையே போய் பார்த்துக்கோங்க, போருக்கான அமைதி அப்படிங்கிறத நீங்கள் விரும்பியிருந்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாங்கங்கிற தகவலோட நிறுத்திக்கணும்.
ரஷ்யா மறுபடியும் ஐநாவில் ஒரு புதிய ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே கொண்டு வந்த தீர்மானம் என்னாச்சு அப்படின்னா அது புஸ்வனமாக போச்சு. அப்போது மறுபடியும் இந்த 15 உறுப்பி நாடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ரஷ்யா மறுபடியும் ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கு. இதை அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ இரண்டாவது முறையாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் போர் நிறுத்தத்திற்கானது. இதை வந்து வலியுறுத்தி அமெரிக்கா இன்றைக்கி போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை. உங்களுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்களே தவிர போர் நிறுத்தத்துக்கான எந்த விதமான வாய்ப்புமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தண்ணி கொடுக்கணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் பதிவு செஞ்சுருந்தார் ஜோ பைடன். ஸோ இதுக்கு பிறகு இவருடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தப்போ கண்டிப்பாக வந்து அமெரிக்காவினுடைய ஜூஸ் எல்லாமே இவர்கிட்ட கண்டிப்பாக பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்திருக்கும். ஸோ அதற்கு பிறகு வந்து அமெரிக்காவினுடைய ஸ்டாண்ட் மாறியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஒவ்வொரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க. இந்த நாடுகளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த நாடுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. ஸோ அவங்களுடைய பாதைகளில் தான் அவங்க பயணிப்பாங்க. அந்த வகையிலுடைய இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இறக்க குணம் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவமனையில் அவதிப்படக்கூடிய நபர்களுக்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம், அவர்கள் பூரண உடல்நலம் பெற நான் இறைவனை வேண்டுகிறேங்கிற வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இஸ்ரேலில் நடக்கிறது வந்து மனிதத்தன்மையற்ற செயல், மனிதர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் கண்டனத்தையும் அந்த மக்களுக்கு ஆதரவான குரலையும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் சில வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காரு. இதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா போர் நிறுத்தத்தையும் மக்களுக்கு அமைதி மீண்டும் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான். ஆனால் சம்மந்தப்பட்ட இரண்டு அமைப்புகள் வந்து அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா இந்த 1982 கட்டப்பட்ட அந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, அது கிறிஸ்தவர்களுக்கான இடம். அந்த ஒரு கிறிஸ்டின்ஸ் தான் அந்த இடம், அந்த மருத்துவமனையை பேணி பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்காக இலவச சிகிச்சை கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இங்கே மதம் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. ரெண்டு பேருமே சமாதானமாக தான் இருக்காங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு இனம் இன்னொரு இனத்தை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ யூத இனம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே சின்ன சின்ன இடங்களில் இருக்கக்கூடிய 7000 மேற்பட்ட உளவு அமைப்புகளோட சேர்த்து வச்சு டோட்டலாக உலகம் முழுவதையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான வேலையை செய்து. ஸோ அமெரிக்காவும் யூதர்களுடைய கைப்பாவையாக இருந்து செயல்படுறாங்கிறதுல இப்போ ஜோ பைடனுடைய பிரஸ் மீட் மூலியமா தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் இப்போதைக்கு முடிவு பெறாது. ரஷ்யாவும் இதில் மிகப்பெரிய அளவிலான கோபத்தில் இருக்கும். சைனாவுக்கும் இந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது எரிச்சல் அடைய வைத்திருக்கும். அடுத்து சைனா ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும், அரபு உலக நாடுகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அடுத்த கட்ட தகவல்களோட மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.